உங்களுக்கு கேதசை நடந்துச்சுன்னா, இப்போ கேதசை நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து மக நட்சத்திரம் இது வந்து கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கும். ரெண்டாயிரத்தி 2024 பூர நட்சத்திரம் அட்சயராசியாக ஏஎல்பி ஏஆர்பி புள்ளியாக போனான். ஏஎல்பி அட்சய இலக்கண புள்ளி அட்சய ராசிக்கு இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டுமே வந்து பூர நட்சத்திரத்தில் போனால் இந்த டைம் வந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். நீங்கள் இந்த கோடீஸ்வர யோகம்னு நம்ம சொல்லுவோம்ல, எதை தொட்டாலும் தொடங்கும், எதை தொட்டாலும் ஜெயிக்கும், எதை தொட்டாலும் அவங்க வந்து எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடிய இந்த விசா நட்சத்திரம் 1, 2, 3 பாதம், அடுத்த விசா நட்சத்திரம் 4 பாதம். இது எப்பயுமே வந்து இந்த விசா நட்சத்திரத்தில் வந்து 1, 2, 3 பாதம் சூப்பராக இருக்கு. இந்த 24 வருஷம் ஏஆர்பி அப்படிங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கம். இந்த கொடுக்கப்பட்ட ஜாதகத்தில் சந்திரன் பிறக்கும்போது இருந்த சந்திரனுடைய நிலை, அதாவது இங்க வந்து ரிஷபத்தில் இருக்குது இந்த ரிஷப சந்திரன், சந்திரன் கிரகம் அங்கே தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த தசாபுத்தி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெய்டு சாஃப்ட்வேர் இது, அதனால் இந்த ஆரஞ்சு கலரை விட்டுடுங்க. ஹோரான் போட்டு தசான்னு கீழே எழுதிருக்கு இல்லையா, அது ராகு தசை நடக்குது. இந்த ராகு தசை வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போது அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய நட்சத்திரம் கார்த்திகை 4 பாதத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போது இந்த சந்திரன்லேருந்து ராகு எப்படி வந்தார்ன்றது தான் ஒரு சிறு விளக்கம் சொல்லி அதை புரிய வைக்க போகிறோம். இப்போது பிறக்கும்போது இருந்த சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்ததுனால, 4 பாதம் இருந்ததுனால பாக்கி 1 வருடம் இருந்ததாக கணக்கெடுத்துக்கிறேன். அப்போது சூரிய தசை நடந்திருக்கும், பிறக்கும்போது 6 வருடம் சூரிய தசை, அதில் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் செல்லாச்சுன்னு எழுதியிருப்பாங்க ஜாதக கட்டத்தில், பாக்கி 1 வருடம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த 1 வருடம் கணக்கு. அப்போ கார்த்திகை முடிஞ்சு ரோகிணியினுடைய நட்சத்திரம் நடக்கும் இல்லையா, அது சந்திர தசைன்னு சொல்லுவாங்க. அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய சந்திர தசை 10 வருடம் முழுசாக கிடைக்குது. அதுக்கு அடுத்தது செவ்வாயினுடைய நட்சத்திரம், அதாவது மிருகசீரிஷம் நட்சத்திரம், அது ஒரு 7 வருடங்கள் நடக்கும் கேட்டுங்களா. இது மொத்தம் 18 வருடம் வரைக்கும் இந்த மாதிரி போனது. செவ்வாய் முடித்த பிறகு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் தசாபதி போகும்போது, போகும் காலம் அப்படின்போது அது திருவாதிரை அப்படின்னு வர்றதுனால இந்த ஏஆர்பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மிதுனத்துக்கு பலன் எடுத்தால் தான் நம்ம சொல்கிற பலன்கள் உங்களுக்கு துல்லிதமாக அமையும் அப்படிங்கிறதான் பலனாக சொல்கிறோம். நான் ரிஷபத்தில் பிறந்தேன் சொல்லிகிட்டு இருக்காமல், திருவாதிரை நட்சத்திரம் நடக்கிறதுனால இப்போ இவருக்கு மிதுன லக்னம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு பலன் எடுத்திங்கன்னா அது துல்லிதமாக இருக்கும் அப்படிங்கிறதும், இந்த திருவாதிரைன்றது ராகுவோட நட்சத்திரங்கிறதுனால ராகுவுக்கு பயிற்சியும் இவர் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடுறோம். நன்றி. வணக்கம். வணக்கம் சார். ஏற்கனவே 2 வீடியோ பேசியிருக்கோம். ஏஆர்பியின் அடிப்படையில் 2024 ஆரம்பத்து முதல் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு, ஆயில நட்சத்திரம் வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு பலன் சொல்லிட்டீங்க. இப்போது அடுத்தது மகம் நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து பலன் சொல்லுங்க. 2024 ஒரு பொதுவான பலன்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இது அட்சய நட்சத்திரம் ஏஆர்பி, அது வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். சார் என்னுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் தான், எப்படி சார் அது கிடையாது. இது உங்களுக்கு கேதசை நடந்துச்சுன்னா, இப்போ கேதசை நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து மக நட்சத்திரம் இது வந்து கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத வீண் விவாதங்கள் மூலமாக கோர்ட்டு கேஸு, தேவையில்லாத சாதாரண விளையாட்டு சண்டைன்னு சொல்லுவாங்களே, விளையாட்டு சண்டை வந்து விபரீதத்தில் கொண்டு போய் விட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு நிகழ்வு. அதாவது ஏதாச்சும் ஒரு 4 காசு பிரயோஜனமாக இருக்கும், ஒரு சண்டையாக இருக்கலாம், ஒரு பிரயோஜனமே இருக்காது. விளையாட்டுத்தனமாக பண்ண போய் விபரீதம் ஆகிடுது. அப்போ தேவையில்லாத வீண் வார்த்தைகளில் கொஞ்சம் அது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பராக இருக்கும்.
முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நான் எல்லாம் பண்ணிடுறேன், நான் எல்லாம் பாருங்கள், எனக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்லாம் சூப்பராக இருக்கும், ஒன்றும் வராது, மொத்தமாக காலி. வீடு வண்டி வாங்கணும், சூப்பருங்க, வாங்கலாம். அது ஒன்று வந்து எப்படியோ பிடிச்சி அடித்து அதை ஒன்று இதை ஒன்று வீடு வண்டி வாங்கலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் ஒரு பெரிய முடிவு எடுக்காதீங்க இந்த நேரத்தில். கடன் வந்து தானாக சேரும், கடன் வீடு தேடி தேடி அதெல்லாம் தேடி வந்து உட்காரும். திருமண உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனை, புதுசாக கல்யாணம் ஆனவங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குது. கருத்து வேறுபாடு வர்றது வாய்ப்பு இருக்குது, கொப்பளம் கட்டி வர்றது அதிக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொப்பளம் கட்டி இந்த ஜாதகம் இந்த 2024 கவனமாக இருக்கணும். அப்பா சம்மந்தப்பட்டது மூலமாக விரயமாகவும் விரயமாகவும் இந்த காலகட்டம் கவனமாக இருந்தால் போதும். தொழில் வேலை வாய்ப்பு ஏதோ ஒரு வகையில் போட்ட முதலீடுக்கான விஷயங்கள் வரும், அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக ஆகும்னு வர போகிறோம் சொல்லணும். லாபம் இருக்கும், பரவாயில்ல இருக்கும். விரயம் இருக்குமோ, விரயம் நிறையவே இருக்கும் இதில். இந்த காலகட்டத்தில் 10,000 வருமானம், 10,000 வரும் விரயம், செலவுக்கேற்ற அது கண்டிப்பாக அதுமாதிரி செய்யும். இந்த மக நட்சத்திரம் கவனமாக இருந்தாலே 2024 தப்பிச்சுக்கலாம். சரிங்க, இந்த ஆண்டிலேயே கேது பெயர்ச்சியும் இருக்குது. கேது பெயர்ச்சி இருக்குது. கேது பெயர்ச்சிகள் இருந்தாலும் இந்த நிகழ்வுகள் வந்து அதீதமான தாக்கத்தை தான் கொடுக்கும். இது வந்து ஒன்றும் சாதாரணமாக வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வேண்டும். அதான் சொல்கிறேன், இந்த வருமானம், குடும்பம், பேச்சு இதில் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், பார்த்துங்க. நல்ல சார், நல்ல. அடுத்தது பூர்ண நட்சத்திரம். 2024 பூர்ண நட்சத்திரம் அச்சய ராசியாக ஏஎல்பியோ ஏஆர்பி புள்ளியாக போனால், ஏஎல்பி அச்சய இலக்கண புள்ளி, அச்சய ராசி புள்ளி, இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டுமே வந்து பூர்ண நட்சத்திரத்தில் போனால் இந்த டைம் வந்து ஒரு பாதிக்கு பாதி கொஞ்சம், அதாவது ரொம்ப இது இல்லைனாலும் எப்படி இருக்கும், பாதிக்கு பாதி ஐயா, இந்த இதில் ஏதாச்சும் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கும், பயன்படுத்திக்கலாம். ஆனால் பெருசாக முயற்சி பண்ணாதீங்க, பெருசாக முயற்சி பண்ணால் அது வந்து பெருசாக. வீடு வண்டி வாங்கணும், வாங்கலாமா, வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல இடம் இருக்கும். இந்த இடத்துல கொடுக்க பிரச்சனைகளும் அதிகமாகும். இப்போ வந்து இடம் கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கிடுவார், ஆனால் என்ன பண்ணால் பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு நல்ல இடம், நல்ல இடமாக தான் அமைக்கும். அது ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து லாபம் கொடுக்கும், அதான் ஒரு பெரிய ப்ளஸ். இடத்துல பிரச்சனை இருக்கா, இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வித்துடாதீங்க. இப்போ சுக்கர தள்ளி போடுங்க, தள்ளி போடுங்க, தள்ளி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உடனே அப்படி ஆக ஓகோன்னெலாம் கிடைக்குமான்னு பெருசாக இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் உண்டு. அடுத்தது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் பரவாயில்லைங்க, இந்த டைம் நல்லாயிருக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும். ஒரு ஆவரேஜான 50-50 அப்படியே நல்லாயிருக்கும். இந்த நிகழ்வுகள் எல்லாமே பயன்படுத்திக்கலாம். சரி சார், வேலைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், புது முயற்சிகள் புதிய முதலீடுகள் மட்டும் வேண்டாம். சரி சார், அடுத்தது உத்திரம் நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். நீங்கள் இந்த கோடீஸ்வர யோகம்னு நம்ம சொல்லுவோம்ல, எதை தொட்டாலும் தொடங்கும், எதை தொட்டாலும் ஜெயிக்கும், எதை தொட்டாலும் அவங்க வந்து எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். நல்ல விஷயம். ஆனால் உத்திர நட்சத்திரம் 2-3 நாள் இருக்கு பாருங்க, கன்னிராசியில் அது சூரிய சிம்மத்தில் மட்டும்தான் நல்லா இருக்கும், சிம்மத்தில் மட்டும்தான் நல்லா இருக்கும். கன்னி போனீங்கன்னா என்ன பண்ணுவோம், டோட்டலாக மாறிவிடும். அப்போ என்ன ஆகும், ஏஆர்பி சிம்மத்தில் இருக்கணும், உத்திரம் ஒன்றில் இருந்தால் தான் அந்த சூப்பராக இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், தேவையில்லாத சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக்கி தொழில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போட்டு முதலீடு போட்டு சூரிய திசையே இந்த டைம் நல்லாவே இல்லை. இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இங்கெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் வரும் 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 என்ன வரும், எப்படி வரும், எங்கேருந்து வரும், என்ன ஜீம் பூம்பாவா, அலாரம் தலை சும்மா சொல்கிறது, எப்படிங்க அது நடக்கும். எதாவது நான் உங்களுக்கு ஒரு கலையை கற்றுக் கொடுத்துட்றேன். இப்போ உதாரணமாக உங்களுக்கு வந்து பணமே வரக்கூடாது, உங்கள் ஜாதகத்தில் இருக்குது பணம் வர்ற வழியெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், பரிகாரம் பண்ணி வச்சு பணம் வருமா வராதா, அப்புறம் அமைப்பு எப்படி, ஒரு ஜோதிடத்தை நான் சொல்லி கொடுக்குறேன், இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வருமானம் வரும். ஏன் நான் நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்கல்ல, நீங்கள் இந்த நேரத்தில் விரைய முடியும், உணர முடியும், உணர முடியும். அதுதான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறது, வேறு எதுக்கு நம்ம ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறது. ஒவ்வொரு தடையும் நீங்கள் போய் பார்க்குறீங்கல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு 15 நாள் பார்க்க மாட்டீங்களா, அடுத்தவனுக்கு சொல்லும்போதாவது தனக்கு உணரும். வேற ஒன்றும் கிடையாது. எப்படி எப்பா இது உத்திர நட்சத்திரம் போதாப்பா, விரயம் ஆகிடும்ப்பா இந்த நேரத்தில், எப்படி விரயம் ஆகிடியா, வேண்டே வேண்டாம், நீ பண்ணனா விரயம் தாங்க. இந்த 12 மாதத்துக்குள்ள இந்த ஜாதகர் நீங்கள் என்ன கையில் வச்சுனா மொத்தமும் காலி பண்ணிடும். இதெல்லாம் என்ன முடியுங்க, முடியும், எப்போ முடியும், ஏதாவது முதலீடு பிஏ போட சொல்லிடலாமா, அப்போ ஜனவரி மாதத்தில் இல்லை இல்லை, கையில் இருக்க காசை காலி பண்ணி
ஒரு நல்ல ஒரு 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 எதில் சேஃப்டியோ அதில் வந்து போட்டு லாக் பண்ணி வச்சுருது நல்லது. கையில் காசு இருந்துச்சுன்னா கேட்க மாட்டோம், கேட்கவே மாட்டேன். அது யாரை நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தானே எவ்வளவு யூசியம் தெரிஞ்சாலும் 10,000 போட்டால் 10,000 ஆகும்போம். எப்படி 10,000 போட்டால் 10,000 ஆகும்? நான் என்ன ஜீம் போகும்போது என் ஜோசி என்ன என்ன ஜோசியர்னா என்ன உடனே என்ன வழி தான் வைப்பார் ஜோசியர். இப்போ இது போவாதான் இது போன்னு சொல்லுவார். அந்த இடத்துல வழி ஜோசியம் கிரகங்களை மாற்றுறதுக்கோ நட்சத்திரங்களை மாற்றுறதுக்கோ இந்த பரிகாரம் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் யூட்டன் அடித்து ஒட்டி எல்லாத்தையும் நடத்த முடியுமா? முடியாது. அப்படி முடியாது. நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? நானே மற்ற சந்தோஷமாக வந்துட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த உத்தர நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப கவனமாக கஷ்டமாக கன்னி லக்னத்தில் இருக்கிற உத்தரவும் 2-3-4 பாதங்களுக்கு கட்டாயமாக ஷேர் மார்க்கெட்டு மாதிரி முதலீடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்து அஸ்த நட்சத்திரம். இந்த உத்தர நட்சத்திரோட அஸ்த நட்சத்திரம் கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு 5% நல்லா இருக்கும். இது ஒரு 50-55-60 அவ்வளோ இந்த டைம் நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராகும். ஒரு முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட இடம் மாற்றம் இருக்கும், தேவையில்லாத அலைச்சல் இருக்கும், தேவையில்லாத விரைய செலவுகள் இருக்கும். அதெல்லாம் அதீதமாக இருந்தாலும் அது நிற்காமல் ஓட்டும் அந்த வண்டி. பின்னாடி இது என்ன பண்ணும் கீ வச்சுக்கிட்டே இருக்கேன். எப்படி பின்னாடி அதை பண்ணும், அதை பண்ணும், அதை பண்ணும், அதை பண்ணும், அதை பண்ணும், அதை பண்ணணும்னு இந்த கிரகங்கள்லாம் அவ்வளோ அழகாக அந்த வேலையை வந்து செய்யுங்க. அது பிரம்மாண்டமாக அதை வேலை செய்யுங்க. எனக்கு தெரியுது இல்லை, நான் பார்க்குறேன்ல. ஐயோ அஸ்த நட்சத்திரமா வேகமோ உடைய ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ ஜெயிப்பா. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பிக்கைலாம் அவங்க ஓட முடியும். கரெக்ட். ஆனால் தொழில் மட்டும் செஞ்சுட்டா பெருசா வேலையா? ரெண்டு வேலை பாரு வேலையா? ரெண்டு வேலை பாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து சொன்னோம்னா அவங்க புரியும். அடுத்தது சித்திர நட்சத்திரம். கன்னி லக்னத்தில் இருக்கிற சித்திர நட்சத்திரம் 1-2 பாதம் பரவாயில்ல, ஓரளவு ஓடும். ஆனால் இந்த செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சித்திர நட்சத்திரம் 1-2 போகும்போதே செவ்வாய் தோஷம் ஆரம்பிச்சிடும். கிரகம் எங்கே வேணாலும் இருக்கட்டும், 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், 2 எங்கே வேணாலும் இருக்கட்டும், அதனுடைய வீக் தாக்கமும் அதனுடைய இயக்கமும் அதிகமாக இருக்கும். கல்யாணம் நடக்காதவங்களுக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை? கல்யாணம் நடந்தவங்களுக்கு ஏன்டா கல்யாணம் நடந்துச்சு? அப்படியே இக்கறிக்காக்கறப்பிச்சு ரொம்ப இனம் புரியாத பயம், இனம் புரியாத கேள்வி. வாழ்க்கையில் என்னதான் பண்றோம்னு தெரியாது. சித்திர நட்சத்திரம் யாராச்சும் 1-2 போனீங்கன்னா கேளுங்களேன், கதர் கதரா இருக்கு. அப்பா என்ன நடக்குதுன்னு தெரியல, பெரிய ஆச்சரியம் இருக்கும். அதெல்லாம் சுவாசோட தொட்டு இந்த சித்திர நட்சத்திரம் 1-2 பாதங்கள் இந்த 3 இருக்கு பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. 2024 நல்ல ஆண்டு, சூப்பர், பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இந்த சித்திர நட்சத்திரம் 3 பாதம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய யோகம். மற்ற நட்சத்திரங்களை விட இந்த சித்திரை 3 செவ்வாயோட கடைசி பகுதி, செவ்வாயோட கடைசி பகுதி இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும். பயன்படுத்திக்கலாம், சூப்பர். அதுவே பயன்படுத்த நம்ம பயன்படுத்த வேண்டியது இல்லை. கெட்டது வந்து அதுவும் நடக்குது இல்லை, நல்லது வந்தாலும் அப்படிதான் நடக்கும். அப்படிதான் கெட்டதுக்கு என்ன அப்ளிகேஷன் பண்ணீங்களா என்ன? வேண்டிங்களா என்ன? இல்லை. பிரார்த்தனை பண்ணீங்களா என்ன? தானா வந்து தானா வந்து அதே மாதிரி நல்லதும் வரும். செய்ய வேண்டிய செயலை செஞ்சுட்டு போக வேண்டியதான், நல்ல செயலை செஞ்ச போக வேண்டியதான். நம்மளால ஏதோ ஒரு உதவி செய்ய வேண்டியதான். ஏதோ சின்ன உதவி செய்யும் போது அது பன்மடங்காக போயிடும். நான் ஒரு 100 அரிசி கொடுக்குறேன் அவருக்கு அன்னதானத்துக்கு, அது வேறு ஏதோ ரூபத்தில் நமக்கு அது வந்திருக்கும். அப்போ இந்த தான தர்மங்கள் ஒருபோதும் கைவிடாது. நம்ம என்ன விதைச்சோமோ திருப்பி ஒன்றுக்கு 4 வரும். சித்திரம் 3 விசேஷம். அடுத்து இந்த ராகு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். என்னதான் சொன்னாலும் சரி கடன் வாங்கிட்டே இருக்கும், முதல் போட்டுட்டே இருக்கும், இல்லை மெடிக்கல் செலவு வந்துகிட்டே இருக்கும். சம்மந்தம் மேலாக சில வேலையில் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது,
லாபம் சம்மந்தப்பட்டது, விரயம் சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்டது, பேச்சு சம்மந்தப்பட்டது, இதயம் சம்மந்தப்பட்டது. இது ஒரே ஒரு விஷயம் ப்ராப்பர்ட்டி. சூப்பராக ப்ராப்பர்ட்டி மட்டும் நல்லா அது வந்து எதிர்பாராத நிகழ்வு, ஜாக்பாட் மாதிரி வந்துடும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயம் இந்த டைம் நல்லா இருக்கும், நல்லா பயன்படுத்திடலாம். விசா நட்சத்திரம், இந்த விசா நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம், அடுத்து விசா நட்சத்திரம் நாலாம் பாதம். இது எப்பயுமே வந்து இந்த விசா நட்சத்திரத்தில் வந்து ஒன்று ரெண்டு மூணு பாதம் சூப்பராக இருக்குது. இந்த 24 வருஷத்துக்கு 2024 வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நல்லது. அந்த விசா நாள் இருக்கு பாருங்க, அது எதிர்பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டப்படும். நுரையீரல் சம்மந்தப்பட்டது, இதயம் சம்மந்தப்பட்டது, கழுத்து சம்மந்தப்பட்டது, வீக்கம் சம்மந்தப்பட்டது, கட்டி சம்மந்தப்பட்டது, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விசா நாளுன்னு இருக்கு பாருங்க, இந்த விசா நாள் அப்படின்னு வரும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப கவனம். அடுத்தது தனுசு நட்சத்திரம், அனுசு நட்சத்திரம் 50-50 அப்படியே போட்டு 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 சக்கரிக்கும். ஆனால் இந்த அனுசு நட்சத்திரம் போகும்போது மட்டும்தான் நீங்கள் சனி பயிற்சி பார்க்கணும். மற்ற நேரத்தில் சனி பயிற்சி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓவராலாக கிரக பயிற்சிகளும் நீங்கள் 9 கிரகத்தையும் 9 பிறகு பார்த்துக்கணும். அவள் சூரியனை பார்க்கணும், சந்திரனை பார்க்கணும், செவ்வாயை பார்க்கணும், புதனை பார்க்கணும், குருவை பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சனி, ராகு, செவ்வாய், குரு, குரு இதுதான் பார்ப்போம். ஏன்னா வருட கோள்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு மற்ற கிரகத்து அப்படிலாம் கிடையாது. இந்த ஜாதகத்துக்கு அனுசு நட்சத்திரம் போனிச்சுன்னா இந்த ஜாதகர் சனி பகவானுடைய ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு நட்சத்திர பாதம் கடக்கும் போதும் பயணிக்கும் போதும் இவர் வந்து வணங்கணும், படிக்கணும். சனி தசை போகும்போது எல்லாத்தையும் முடிவு பண்ணும், நல்லது கிட்ட எல்லாத்தையும். அதாவது இந்த சனி ஏஆர்பி ஏஆர்பி அச்சய ராசி தசா புத்திகளாக போகும்போது சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமோ சனி அதிசூட்சமோ சென்றால் அந்த ஜாதகர் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்ப்பா. அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் வரும்போது இருக்கிறதுலே சம்மந்தமே இல்லாமல் ஜாக்பாட். நான் எதுவுமே நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க, அப்ளிகேஷனே போடாதீங்க, நடக்குதான் நடக்கும். எதிர்பாராத அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, தொழிலா, வீடா, வண்டியா, வாகனமா, சொத்தா, சோகமா, இதெல்லாமே புதன் தசை நடந்து புதன் புத்தி நடக்கும்போது இந்த டைம் வரணும், 2024 வரணும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், நிறைய விஷயம், நிறைய ஒரு எப்படி தன்னுடைய திருமணத்திற்காக, எதிர்பாரா திருமணத்திற்காக, இல்லை திருமண விஷயங்களுக்காக, இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு நிகழ்வுகள் நடந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஜாக்பாட் இருக்கும். அது கேட்ட நட்சத்திரத்தை அப்படியே பிடிச்சிக்கணும், கேட்ட நட்சத்திரம் பிடிச்சிக்கிட்டா அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். அது விட்டு இது சாதாரண விஷயம் இல்லை. இதை நீங்கள் எவ்வளோ தூரம் உள்வாங்குறீங்களோ, எவ்வளோ தூரம் பின்னாடி வந்து பார்க்குறீங்களோ, அப்போ எல்லாம் நீங்கள் சனியோட நட்சத்திரம் போகும்போது என்னென்னு நம்ம பேசிட்டாகணும். பேசினா தான் அந்த நிகழ்வு அவங்களுக்கு புரியும். அச்சய ராசியாக கேட்ட நட்சத்திரம் புதன் தசை நடந்து அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருடம் 2024 வருடம் அமோகமாக இருக்கும். நம்மளும் அந்த வார்த்தையை பயன்படுத்திடலாம். இந்த வீடியோ பார்ப்பாங்கல்ல, ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல சொல்லுங்கள், யோ உனக்கு தனுசு ராசி, தனுசு ராசிங்கிறா, உனக்கு தனுசு ராசி கிடையாது, உனக்கு வந்து கும்பராசி, அப்புறம் எப்படி போகும், நல்லாயிருக்கும். கணக்கு முறைகளே மாறி இருக்கும்போது உங்கள் பலன்கள் மாறும். இந்த ஏஆர்பின்றதை பற்றி ஒரு விளக்கமாக நம்ம வீடியோ போட்டுடலாமா சார்? கண்டிப்பாக போடணும். ஏஆர்பின்னா என்ன, சந்திரன் தான் ராசியா, அதுலேருந்து சந்திரன்லேருந்து பிரபுச்சந்திரன் அதுலேருந்து நகர்ந்து வந்து இன்னைக்கு எந்த தசாபதியில் நடக்குதோ அங்கே மட்டும்தான், மற்ற இடத்த நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம். விசா நட்சத்திரம் போது குரு பயிற்சியை பாருங்க, பூச நட்சத்திரம் போது சனி பயிற்சியை பாருங்க, ராகுகேது நட்சத்திரங்கள் போகுது ராகுகேது பயிற்சியை பாருங்க. வேற ஒன்றும் பார்க்க வேண்டாம், அவசியம் இல்லை, பார்த்து பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் அது பலன் ஒன்றும் அமையாது. நன்றி சார், நன்றி, ரொம்ப சந்தோஷம், நன்றி.